அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே, நாடு செல்லும் நிலை சனிப்பயிற்சி பலன்கள் எல்லாம் வந்து இப்போ மாதிரி கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. அப்பப்போ சில விழிப்புணர்வு வீடியோக்களையும் சொல்லித்தே ஆகணும். நானும் ஒரு வருடத்துக்கு ஒரு வீடியோ நானும் போடுறேன் இந்த ராகு கேது தோஷத்துக்கும் செவ்வாய் தோஷத்துக்கும். ஆனாலும் இங்கே பிரச்சனைகள் தீர்ந்த பாடு இல்லை. ராகு கேது தோஷம் உடைய நபர்கள், அந்த மணமகன் மணமகள் ஜாதகத்துக்குள்ள லக்னத்தில் ராகு, ஏழாம் இடத்தில் கேது, லக்னத்தில் கேது, ஏழாம் இடத்தில் ராகு, இரண்டாம் இடத்தில் கேது, எட்டாம் இடத்தில் ராகு, இரண்டாம் இடத்தில் ராகு, எட்டாம் இடத்தில் கேது. அதாவது 1, 2, 7, 8 இந்த இடத்துல எல்லாம் இந்த ராகு கேதுகளுடைய சஞ்சரிப்பு வந்ததுனாவே ராகு கேது தோஷங்க. பொண்ணுக்கு ராகு கேது தோஷங்க, பையனுக்கு ராகு கேது தோஷங்க, ரெண்டு மேட்ச் பண்ணிக்கலாங்க. ராகு கேது தோஷம் ஒருத்தருக்கு இருக்குதுங்க, ஒருத்தருக்கு இல்லைங்க. மேட்ச் பண்ண வேண்டாங்க, சரியா வராது. 40 வருடத்துக்கு முன்னாடி இந்த நிலை இருந்ததா? பெண்ணை பெற்ற நீங்கள், பையனை பெற்ற நீங்கள், நீங்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய காலகட்டம், நீங்க ஊர்ல பல ஜோடர்கள் இருந்தாங்க, யாராவது ராகு கேது தோஷம் சொல்லி உங்களை பிரிச்சாங்களா? இப்ப இந்த 10 வருஷமா இதை உள்ள கொண்டு வந்து இந்த சூரியன் படத்துல கவுண்டமணி சொல்ற மாதிரி, நாராயணா இந்த கொசு தொல்லை தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி, இந்த ராகு கேது தோஷம் தொல்லை தாங்க முடியல, நாம பொருத்தம் பார்த்து ஓகே பண்ணினு கொடுத்தா ராகு கேது தோஷம் இருக்குதுன்னு சொல்றாருங்க, அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படிங்க. இது பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுன்னு புரியல. ஏன்னா இதுக்கு திருநாகேஸ்வரம் போகிறதுக்கு ஒரு குரூப்பு, திருப்பாம்பாபுரம் போறது ஒரு குரூப்பு, அடுத்தது அந்தந்த சமய நிலைகள்ல வந்து ராகு கேது பண்ற தோஷ கழிப்புகள் நடக்கிற இடங்கள், இங்க எல்லாம் கூட்டம் நிரம்பி வழியுது. 750, 2000, 5000 வரைக்கும் போகுது, ஹோமங்களும் 10,000 வரைக்கும் போகுது. எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் செலவு பண்ணிட்டு யாரை கேட்டாலும் போயிட்டு வந்துட்டேன், திருநாகேஸ்வரம் போனா போயிட்டேங்க எங்க சொன்னாருங்க. அடுத்தது முக்கியமான இடம் ஒன்று இருக்குது மேலே ஆந்திரா காலகஸ்தி, அது எதுக்கு உருவாக்கி வைக்கப்பட்ட ஸ்தலம், நாம எதுக்கு உருவாக்கி வச்சு என்ன கும்பிட்டு இருக்கிறானே தெரியல. நாம வந்து பாத்தீங்கன்னா அது உருவாக்கின அமைப்பு அப்படிங்கிறது அது வாயு உடைய அமைப்பு, அந்த அமைப்பு அப்படிங்கிறது மிக பிரமாதமான அமைப்பு. அந்த அமைப்புக்கு போய் திருமண தடைக்கு போய் எல்லாரும் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்க தியான நிலைகள் யோக நிலைகளை அங்க வந்து வாங்குற நிலை, கண்ணப்பருக்கே வந்து அங்கேதான் காட்சி கொடுத்தபடி திருக்காலத்தைய பருன்னு அவருக்கு பெயர். அப்படிப்பட்ட இடத்துக்கு போய் நம்ம ராகு கேது தோஷம் கழிக்கிறதுக்கு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சரி, அந்த கதை விட்டுறலாம். இந்த ராகு கேது தோஷம் இருக்கிற ஜாதகம் ராகு கேதுவே தான் மூச்சாகணுமா? கிடையவே கிடையாதுங்க, புரிதுங்களா இல்லையா? திசாவை பார்க்கணும். ராகு திசா நடக்குது, கேது திசா நடக்குது. ஒருத்தருக்கு 8ல கேது உட்கார்ந்து திசா நடத்திட்டு இருக்க அப்படி, இன்னொரு வரக்கூடிய பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த திசா கொஞ்சம் அங்கேயும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது அப்படின்னா, அங்க ஒரு அஷ்டமாதிபதி திசா இல்ல வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதி சாரம் வாங்கின திசா, விரயத்துல உட்கார்ந்து ஏதாவது கிரகம் திசா நடத்துதுன்னா, சரி திசாவை அடிப்படையா வச்சு பேசலாம். திசாவே இங்க வராம வெறுமனே வந்து ராகு கேது இருந்தாலே இங்க ஆகாது, வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், கருப்பா இருக்கிறவன் தான் பொய் சொல்லுவோம் அப்படிங்கிற கணக்குலயே பாத்தீங்கன்னா ராகு கேது தோஷம் போட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா பொருத்தம் பார்க்குற இடத்துல இது ரொம்ப வந்து ராகு கேது தோஷத்தை விளக்குங்க அப்படியெல்லாம் ஒன்று இல்லைன்னு பெரிய பெரிய ஜோடர்கள் சொன்னாலும் யாரும் கீழே இந்த பரிகாரம் பார்க்குறவங்க விடுறதாக அமைப்பு இல்லை. இதை வச்சு பயமுறுத்தியே வந்து அந்த மணமகனையும் மணமகள் அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் தொந்தரவுப்படுத்திடுறாங்க. இதை விட கொடுமை என்னன்னா, இந்த ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகர் இதை வந்து பல காதலர்கள் அது அதிகமாக பாதிக்கப்படுறது, இவங்க கூட பரவாயில்ல அறிமுகம் இல்லாதவங்கள திருமணம் செய்யலாம். காதலன் காதலி 4 வருஷம் 6 வருஷம் ஒரு ஐடி ஃபீல்ட்ல வேலை செய்யறவங்க காதலிக்கிறாங்க, கார்மெண்ட் ஃபீல்ட்ல வேலை செய்யறவங்க காதலிக்கிறாங்க, அவங்களுக்கு ராகு கேது தெரிஞ்சா காதலிக்கிறாங்க. சரி காதலிச்சாச்சு, இங்க வந்தாச்சுன்னா ராகு கேது தோஷம் வந்து ஒருத்துக்கு இருக்குது, ராகு கேது இல்ல பண்ணுனா சிக்கலாகி போயிடும். யாருக்கு சிக்கலாகும்? பையனுக்கு ஆயுள் பிரச்சனை உருவாகிடும். டாக்டரே வந்து எமர்ஜென்சிக்கு வந்தா ஆயுளை பத்தி அவர் பேச மாட்டார். நீங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில டாக்டர்கிட்ட போங்க, ஏதாவது சொல்லுவாரா? வாய் திறக்க மாட்டாப்படி, என்ன நடக்குன்னு சொல்ல மாட்டாப்படி. ஆனா கல்யாணமே ஆகாமையே இன்னுமே இங்கேயே வந்து அவருக்கு ஆயுளுக்கு பாதிப்பாங்கன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறது, போட்டாச்சுன்னா அவ்வளவுதான் அவ்வளவுதான், அப்புறம் யார் வருவா? அப்புறம் இன்னும் அதுக்கு அதிகப்படியாக என்ன சொல்லுவாங்க, மணமகன் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர் அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு பிறகு குண்டை தூக்கி போடுறது. தயவு செய்து சொல்றேங்க மக்களே, ராகு கேது தோஷம் அப்படிங்கறது ஒண்ணு இல்லவே இல்லைங்க. ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது இல்லை. முதல்ல தோஷம் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? செயல் விளைவு. தோஷத்தினுடைய அர்த்தம் என்னன்னா செயல் விளைவு. நம்ம தமிழ்ல நம்ம இனிமையான நிறைய விஷயங்கள் இருந்தாலும்
அங்கங்க சின்ன ஒரு ஒரு சின்ன நெருடலான விஷயங்கள் இருக்குது. அதை புடிச்சுக்கிட்டு நம்ம பேசுறோம். தோஷம்னா குற்றம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வந்து தமிழ்ல இருக்கு. அதை வந்து இங்க ராகு கேது குற்றம், செவ்வாய் குற்றம் நான் பார்க்க முடியும். தோஷம் அப்படின்னா இங்க செயல் விளைவுன்னு அர்த்தம். யோகம் அப்படிங்கிறது ஜோதிடத்துல நிலை அமைப்புன்னு அர்த்தம். இங்க மரணத்துக்கும் மரண யோகம் தான் கொடுப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கேலண்டர்ல போட்டிருப்பாங்க சித்த யோகம், சித்த அமைப்பு, புரியுதுங்களா, அமிர்த அமைப்பு. ஏன் மரணத்தை யோகம் கொடுக்குறாங்க? அதே மாதிரி இங்க செல்வத்துக்கு உயர்ந்த யோகங்களை சொல்லும் பொழுது நல்லபடியாக சொல்றோம். யோகங்கள நிலைகள்ல வந்து தனயோக நிலைகளை நல்லா பிரமாதமா சொல்றோம், தனயோகத்தையும் சொல்றோம். அதே மாதிரி தரித்திரம்ங்கிற விஷயத்தையும் தரித்திர யோகம்னு தான் சொல்றோம், புரியுதுங்களா இல்லையா? அப்ப அங்க தரித்திரம்ங்கிறது யோகமா? கிடையாது. அப்ப அங்க என்ன சொல்றோம்? யோகம்ங்கிறது அமைப்பு. அப்ப ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ரெண்டே விஷயங்கள் தான் யோகம் தோஷம், இவ்வளவுதான் விஷயம். ராகு கேதுனுடைய செயல் விளைவு அவங்க எங்கிருந்தாலும் பிரச்சனை பண்ணுவாங்க. இங்க பாருங்க, உங்க நீங்க நிறைய விஷயங்கள் ஒரு பிராக்டிக்கலா பேசலாம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை லக்னம் மாறுது, சரிங்களா? அப்போ இந்த லக்னத்துல 2ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இங்க வந்து கணக்கு போடுறப்போ 8 மணி நேரம் பிறக்கிற குழந்தைகள், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பிறக்கிற குழந்தைகள், இவங்க சொல்ற ராகு கேது லக்னத்தில் ராகு, 8ல கேது, 2ல கேது, 7ல ராகு, இந்த மாதிரி இந்த உல்டா கணக்குக்குள்ள ஏதாவது ஒன்று வந்துதான் ஆகும். மிச்சம் இருக்கிற 16 மணி நேரம் பிறந்தவங்க, அவங்களுக்கு எடுத்துக்கிட்டாலும் செவ்வாய் தோஷம், கலத்தர தோஷம் ஏதாவது ஒன்று வரும், புரியுதுங்களா இல்லையா? அப்போ புரிஞ்சுக்கணும். அப்போ 8 மணி நேரம் ராகு கேது தோஷம் தான் ஒரு பையன் பிறக்கிறான், பொண்ணு பிறக்கிற, அப்படி ஒரு நாளைக்கு குழந்தைகள் பிறக்கிறாங்க. அவங்க எல்லாம் நாளைக்கு வரும்போது கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். அப்ப இந்த 8 மணி நேரம் பிறக்கிற குழந்தைகள் எத்தனை பேர் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப அவங்க அத்தனை பேருக்குமே கோயில வச்சு பரிகார பூஜைகள் செய்து இவங்க சம்பாதிக்கிறதா நோக்கமாக இருக்குது. ராகு கேது தோஷம் இல்ல, இன்னைக்கு நாம வாழ்ற தொழில்நுட்பத்துக்கு காரகமே இந்த ராகு கேது. இன்னைக்கு நாம வந்து பல வியாதிகள்ல இருந்து வியாதிகளை உருவாக்குறது அவங்க தான், அது வேற விஷயம், அந்த ராகு கேது தான். ஆனா ஒரு மெடிசன்ஸ் மூலியமா நாம உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். உயிர்காக்கும் மருந்துகள் தொழில்நுட்பத்துல மருத்துவம் பெரிய அளவுக்கு உயர்ந்தது, ஐடி ஃபீல்ட பெரிய அளவுக்கு இருக்கிறது, லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஒரு மனிதன் அந்த காலத்துல அரசன் அனுபவிக்க முடியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சாமானியனும் அனுபவிக்கிறதுக்கு கொண்டு வந்தது இந்த ராகு கேதுகள். அன்னைக்கு அரசனுக்கு வந்து அரசனே வைத்தியம் பார்க்க முடியாம சின்ன ஒரு மருந்து ஒரு நோய்க்கெல்லாம் இறந்ததெல்லாம் போய் இன்னைக்கு அந்த நோய்க்கெல்லாம் மருந்து கொண்டு வந்தது இந்த ராகு கேதுக. இந்த ராகு கேது எப்படி தோஷம்னு சொல்ல முடியும்? ஒருத்தருக்கு 2ல கேது, 8ல ராகு, ஒரு பொண்ணுக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தருக்கு 5ல ராகு, 11ல கேது. எக்ஸாம்பிள், இவங்க ரெண்டு பேர் திருமணம் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம், சரிங்களா? நாம எதுல கவனிக்கணும்? 8ஆம் இடத்துல ராகு இருக்குதா, சரி, 8ல ராகு இருந்து திசா ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறத கவனிக்கணும். 8 ஏன்னா அஷ்டமத்துல திசா, அதை தான் பார்க்கணும். 8ஆம் இடத்துல இருக்கும் ஒரு கோல் உட்கார்ந்து திசா நடத்தும் போது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும், சரி, அதை நம்ம பார்த்து தான். அதுக்காக அவங்களுக்கு திருமணமே செய்யாம வைக்க முடியாம ஜோடலாம் இருக்க முடியுமா? முடியாது. அப்போ இதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம், திசாவை பார்த்து பண்ணலாம். ராகு கேது தோஷம் தோஷம்னு சொல்லி மணமக்களையும் அதுக்கப்புறம் வந்து இந்த காதல்களையும் அவங்க ஒன்னு சேர விடாம படாத பாடுபடுத்தி அவங்கள பிரிக்கிறதே. இதுல ஒரு சில பேர்த்துக்கு உடனே வருவாங்க இன்பாக்ஸ்ல, சார் எனக்கு ராகு கேது தோஷம், பொண்ணுக்கு இல்லை, ஆனா பண்ணி வச்சோம் சரியா வரல. அது ராகு கேது தோஷத்தால் உருவாகிறது இல்லை, அது உங்க சாதத்தில் இருக்கக்கூடிய 7ஆம் வீட்டு அதிபதி கெட்டு போயிருப்பார், குடும்பாதிபதி கெட்டு போயிருப்பார். ஒவ்வொருக்கும் இவங்க ராகு கேது மட்டுமே காரணமாக இல்லை, அந்தந்த ஜாதகத்துக்கு ஒரு லக்னத்துக்கு 2ஆம் வீடு தனம் குடும்பம் வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தனாதிபதி இருப்பார், அவர் நல்லா இருக்கணும். 7ஆம் வீட்டு அதிபதி கலத்தர ஸ்தானாதிபதி, அவர் நல்லா இருக்கணும். 7ஆம் வீடு நல்லா இருக்கணும், கலத்தரஸ்தானம், 2ஆம் வீடு நல்லா இருக்கணும். பெண்களுக்கு எப்படி இருக்கணும்? ஆணினுடைய 8ஆம் இடம் நல்லா இருக்கணும், அதுதான் மாங்கல்ய ஸ்தானமாக மாற்றப்படுது. அப்போ ஒரு பெண் ஜாதகத்துக்குள்ள 2-7 ஆண் ஜாதகத்துக்குள்ள 2-7-8 இந்த அமைப்புகளும் நல்லா இருந்தாவே இந்த ராகு கேதுவெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். இதில் வந்து நாமளும் எவ்வளவோ விதிகளை சொன்னாலும் யாரும் ஒன்றும் மாற போகிறது இல்லை. நான் இந்த செவ்வாய் தோஷையும் சேர்த்து பேசலாம் தான் எடுத்தேன், ஏன்னா இதுக்கே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். தயவுசெய்து பரிகாரத்துக்கு போய் மாட்டி காசை இழக்காதீங்க, ஜாதகம் சரியாக மேட்ச் ஆகுதான்னு சரியாக பார்த்து கொண்டு போங்க.
நிறைய விதிகள் இருக்குது. ஜோதிடத்துல பத்து பொருத்தங்களை தாண்டியும் ஜாதக அமைப்புகள்ல நிறைய விதிகள் இருக்குது, லக்ன கலப்புகள் இருக்குது, தசா புத்தியினுடைய கணக்கு இருக்குது, சார கணக்கு இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு வெறுமனே ரெண்டு ராக வீட்டுல கேது. ஒரு புரோக்கர் பாத்தீங்கன்னா அவரு பார்த்தா கூட உடனே நிராகரிக்கிறார். அவர் எந்த விதத்துல ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிறாரு? ஒண்ணு இல்ல, இதெல்லாம் தவறான விஷயம், நல்ல சம்பந்தங்கள் வீணா போயிட்டு இருக்குது. அதனால அவங்கவுங்க ஆய்வாக எல்லாம் பார்த்து கௌரவமாக நடந்துக்குங்க. ராகு தோஷம் இருக்கிற விஷயங்கள்லாம் மறந்துட்டு உண்மையா வந்து நடந்துக்குங்க. ஏன்னா முதல்ல இருந்தே அந்த விஷயங்கள் இருந்தா பரவாயில்ல, இடைச்சல்களை எல்லாம் நம்பாதீங்க. எப்பொருள் யார் யார் வைக்கப்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, நான் சொன்னாலும் நீங்க வந்து எப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில நடந்து கணிச்சு பாருங்க. உங்க ஜாதகம், உங்க வீட்டுல உடன் பிறந்தவர்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த காலகட்டத்துல ராகு கேது இருக்கு இல்லாம முடிச்சு நல்லதானே இருக்கிறாங்க அப்படிங்கறது பாருங்க, பார்த்துட்டு முடிவுக்கு வாங்க. நன்றி, நமசிவாய். நன்றி, நமசிவாய்.